அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வந்து மித்ரா. நான் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திருநங்கை. இங்கே வந்து பார்த்தீங்கனாக்கா இன்றைக்கி வந்துட்டு உலக தேசிய திருநங்கைகள் தினம். இந்த தினத்தை வந்துட்டு எல்லா திருநங்கைகளும் எல்லா மாவட்டங்களும் எல்லா ஊர்லேயும் வந்துட்டு நல்லா செலப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த செலப்ரேஷன் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி நாங்களும் செலப்ரேஷனுக்காக தான் வந்திருக்கோம். எப்படி சொல்ல, இன்னும் திருநங்கைகள் அப்படின்னாவே கொச்சமாக பார்க்குற இந்த காலத்தில் இப்போ திருநங்கைகள் அப்படின்னாவே முன்னேறிட்டு வராங்க. சங்க காலத்தில் வந்து திருநங்கைகள் வந்து இப்படி தான் அப்படி தான் அள்ளி ஒன்பது வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் நிறைய பேருக்கு வந்து விழிப்புணர்வும் நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, புரிதலும் ஏற்பட்டிருக்குது. இன்னும் இதே மாதிரி வந்துட்டு நிறைய திருநங்கைகளையும் புரிஞ்சிக்கணும். இன்னும் சிலர் வந்துட்டு புரிஞ்சு நல்ல வேலைக்கும் எங்களுக்காக ஒரு பணியை வந்து கொடுத்தீங்கன்னா, தனியாரிலையும் சரி அரசும் சரி எங்களுக்கான ஒரு பணியை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அதில் வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றியை எல்லாருக்கும் கொடுப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போல்லாம் நிறைய திருநங்கைகள் படித்து முன்னேறி வேலைக்கு போகாமல் வீட்லேயே தான் இருக்காங்க. அப்படியாப்பட்ட திருநங்கைகளில் நானும் ஒரு திருநங்கை. எப்படி சொல்கிறது, நான் வந்துட்டு வேலூர் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் வந்து டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கேன். என்னோட படிப்பு முடிஞ்சு இப்போ வரைக்கும் இந்த 6 மாத காலங்கள் வரைக்கும் நான் தனியாரில் எத்தனையோ இடத்துல வெளியே மாவட்டங்களில் கூட போய் ட்ரை பண்ணிட்டேன். என்னால் எங்கேயுமே வந்துட்டு எல்லா இடத்துலையும் இன்டர்வியூ வரைக்கும் கூப்பிட்டுறாங்க. ஓகேன்னு போயிடறேன், என்னோட ஜெண்டர் அந்த ஜெண்டரை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இல்லைம்மா, நாங்கள் வந்துட்டு யோசிச்சு தான் சொல்ல முடியும், நாங்கள் வந்துட்டு எங்கள் எம்டி கிட்டே தான் கேட்க முடியும், அப்படி எங்கள் டீன் கிட்டே தான் கேட்க முடியும்னு இந்த மாதிரி ஒரு ஒரு டைமே எங்களை புறக்கணிச்சிட்டே இருக்காங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் போயிட்டு நான் ரெசியூம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனால் எங்கேயுமே வந்துட்டு அதுக்கான ஒரு வேல்யூவே எனக்கு இல்லை. இதை வந்துட்டு நான் அரசுக்கிட்ட தான் முறையிடணும். ஏன்னா எனக்கு அரசாங்கத்தை நம்பி தான் நான் இருக்கேன். இப்போ வரைக்கும் நான் பாலியல் தொழிலுக்கோ பிச்சை எடுக்கிறதுக்கோ நாங்கள்லாம் யாரும் போகிறதில்ல, எல்லாரும் சுயமாக ஒரு வேலையை தான் செஞ்சிட்ருக்கோம். அப்படி இருக்கச்ச வந்துட்டு எங்களுக்கான ஒரு தனியாரோ இல்லாட்டி அரசு எங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த நாளில் நான் அதனால் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னும் மேலும் மேலும் படித்து முன்னேற திருநங்கைகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு வசதி இல்லை, படிக்கிறதுக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கும் நீங்கள்லாம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு திருநங்கையில் பார்த்தீங்கன்னா இருந்தால் 10 ரூபா அப்படின்னு கொடுத்துட்டு போகாதீங்க. சாப்பிட்டீங்களா, வயிறார சாப்பிட்றீங்களான்னு கூப்பிட்டு கேட்டு பாருங்க, சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட சந்தோஷமாக பேசுங்க, அவங்கக்கிட்ட சந்தோஷமாக பேசுவாங்க. அவங்க ஒரு கண்ணாடி மாதிரி, நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதை தான் அவங்க திருப்பி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் எங்களோட திருநங்கைகள். நாங்கள் வந்து கூட்டமாக இருக்கும் போது சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்போம். ஆனால் நாங்கள் வேலைக்குன்னு போகிறப்போ எங்களை வந்து பாலியல் ரீதியாவோ நீ இப்படி தானே நீ அப்படி தானே அப்படின்ற மாதிரி தான் எங்களை வந்து புறக்கணிக்கிறாங்க. அது எங்களுக்கு மிகவும் வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகுது. அதனால வந்துட்டு எல்லாரையுமே ஈவனாக பாருங்கள், ஆண் பெண் எல்லாரையும் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி எங்களையும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும், கண்டிப்பாக ஏற்படும். இதை இந்த மாதிரி வேலை செய்கிறதால திருநங்கைகளும் சரி திருநம்பிகளும் சரி கஷ்டப்படாமல் கண்டிப்பாக முன்னேறதுக்கான வாய்ப்புகளை நிறைய பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு நீங்கள் தான் முன்னாடி வந்துட்டு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும் அவங்களுக்கு. நம்ம சான்ஸே கொடுக்காம உங்களுக்கு தான் கவர்மெண்ட்ல இவ்வளோ சலுகை கிடைக்குது, உங்களுக்கு தான் அவ்வளோ சலுகை கிடைக்குது, நாங்கள் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. கவர்மெண்ட்ல முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, ப்ரைவேட்டில் நீங்களும் உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா இப்போ நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் போனால் தான் எங்களுக்கு 10 ரூபா சாப்பிட்றதுக்கு, இந்த துணி போடுறதுக்கு, எல்லாத்துக்குமே சரி எங்களுக்கு கலெக்ஷன் ஒன்று போனால் தான் முடியும். இல்லாட்டி எங்களுக்கு யார் தருவா, பெற்றவங்களும் இல்லை மற்றவங்களும் எங்களுக்கு சேர்க்கல, அப்போனா நாங்கள் எங்கே போவோம், எங்களோட கோவத்தை நாங்கள் யார்கிட்ட வெளிப்படுத்துவோம். அந்த மாதிரி தான் ஒரு திருநங்கையை பார்க்குறேன், அக்கா அம்மா ஃப்ரெண்டு தோழி இந்த மாதிரி பார்த்துட்டு போங்க தயவு செஞ்சு. அதே மாதிரி வந்துட்டு திருநங்கைகள் அப்படின்னாவே குற்றவாளிகள் கிடையாது எல்லாருமே. எல்லா ஒரு ஆண் தப்பு செஞ்சால் வெளியே வர்றதில்ல, ஒரு பெண் தப்பு செஞ்சால் வர்றதில்ல, ஒரு திருநங்கை தப்பு செஞ்சால் உங்கள் பாரு உங்கள் ஆளுங்க இப்படி தப்பு செஞ்சுருக்காங்க, நீங்கள் இவ்வளோ தப்பு செஞ்சுருக்கீங்க, அவங்க அவ்வளோ தப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்றீங்க. எதுக்காகாது, அந்த திருநங்கை தப்பு செஞ்சாங்கன்னா ஒரு திருநங்கையை குறிப்பிட்டு சொல்லுங்கள், ஒரு ஆண் தப்பு செஞ்சாங்களா ஒரு ஆணை குறிப்பிட்டு சொல்லுங்கள், ஒரு பெண் தப்பு செஞ்சால் ஒரு பெண்ணை குறிப்பிட்டு சொல்லுங்கள். அந்த மாதிரி எங்கள் எல்லாரையும் குறிப்பிட்டு திருநங்கைகள் அப்படின்னாவே அப்படிதான் கிடையாது. நிறைய பேர் எவ்வளோ துறையில் சாதிச்சுட்டு இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க, வக்கீலாக இருக்காங்க, ஜட்ஜாக இருக்காங்க, போலீஸாக இருக்காங்க, டீச்சராக இருக்காங்க, நிறைய துறையில் சாதிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நான் நர்ஸாக இருக்கேன், ஆனால் எனக்கு வேலை கிடைக்கலன்ற ஒரு காரணத்தால் வீட்டில் இருக்கேன். அதுக்கு எனக்கு அரசாங்கம் முதலமைச்சர் தான் எனக்கான ஒரு வழியை வந்து ஏற்படுத்தி தரணும். இப்போ வரைக்கும் நான் என் வீட்டில் சும்மா தான் உக்காந்துட்டு இருக்கேன். நான் 4 இடம் போய் வந்தேன்னா என்னம்மா உனக்கு உன்னோட ஜெண்டரில் வந்து எங்களுக்கு இங்கே எங்கள் ஹாஸ்பிட்டலில் இடம் கிடையாதுமா அப்படின்னு ஒரே வார்த்தையிலே முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்னால் எதுவுமே பேச முடியல, நான் மன உளைச்சலுக்கு தான் ஆளாக வேண்டியதாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டத்துலேயே இருக்குது. என்ன சொல்ல, இந்த